ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆதார் கார்டு வந்து சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு எடுக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த பிறந்த குழந்தைக்கு அதுக்கெல்லாம் வந்து ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்களும் வந்து ட்ரை பண்ணி எடுத்துடுறாங்க ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்கூல் சேர்க்கணும் அந்த மாதிரி தேவைப்படுறதுனால எடுக்கிறாங்க. அது வந்து எத்தனை வயசு வரையும் செல்லும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த ஆதார் கார்டை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பற்றி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் அந்த ஆதார் கார்டை எடுக்கும்போது 5 வயசு வரையும் தான் அந்த ஆதார் கார்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ்ஸு நம்ம கண் ப்ளஸ் கை ரேகை, 5 கை ரேகையும் அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டோடைய கண்டினியூஷன் வரும். அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆதார் கார்டு கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு கொடுக்கும்போதே அந்த ஆதார் கார்டில் ப்ரிண்ட் பண்ணியே கொடுப்பாங்க. இது 5 வயசு வரையும் தான் ஒர்க் ஆகும். மற்றபடி நீங்கள் 5 வயசுக்கு மேலே நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதே ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை தெளிவாக படிச்சுக்குங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 5 வயசுக்குள்ள கொடுக்குற ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒயிட் கலர் இல்லாமல் ஒரு மாதிரி ரெட்டும் ஆரஞ்சும் அந்த கலரில் இருக்கும். அதையும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, 5 வயசுக்கு மேலே நம்ம கண், அதாவது குழந்தையோட கண்ணையும் குழந்தையோட 5 விரல் அதோடைய ரேகை, அதாவது கை ரேகை, அதை வந்து நீங்கள் பிக்கப் பண்ணால் மட்டும்தான் ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு அப்டேஷன் ஆகி கண்டினியூஸாக ஒர்க் ஆகும் அதே நம்பரில். இதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.